இதுதான் மரநாய். இவை பொதுவாக மரங்களில்தான் வசிக்கும். குறிப்பாக தென்னை மரம், பனை மரம், ஆலமரம் என மரபொந்துகளில் பாதுகாப்பாக வாழ்கின்றன. பகலில் பெரும்பாலும் வெளியே வருவதே இல்லை. பொந்துகளுக்குள்ளும் இலைத்தலைகளுக்குள்ளும் மறைந்து வாழும் இவை இரவில் மட்டும் சுதந்திரமாக உலாவரும். இலைத்தழைகள், பழங்கள், காய்கள், பூச்சிகள் உள்ளிட்டவற்றை உண்கின்றன. அதாவது இவை அனைத்துண்ணியாகும். உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் இந்த மரநாய் வசிக்கின்றன. நாட்டிற்கு நாடு இவற்றின் வடிவம் மற்றும் நிறம் வேறுபடுகின்றன. நம் நாட்டில் இருக்கும் இந்த மரநாய் ஆசிய மரநாய் என அழைக்கப்படுகின்றன. இவ்வகை மரநாய்கள் இந்தியா, இலங்கை, பர்மா மற்றும் இந்தோனேஷியா வரை பரவி வாழ்கின்றன. மரநாயை சிலர் வேட்டையாடி உண்பதும் உண்டு. இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் இந்த மரநாய்கள் பிடித்து வரப்பட்டு பண்ணைகளில் வளர்க்கப்படுகின்றன. இதுபோல கூண்டுகள் அமைத்து அடைத்து வைத்து வளர்க்கின்றனர். எதற்காக என்று தெரிந்தால் நீங்கள் முகம் சுழிக்க வாய்ப்புண்டு. அதாவது காப்பி பழங்களை, காப்பி செடியிலிருந்து கிடைக்கும் பழங்களை இந்த மரநாய்களுக்கு கொடுப்பார்கள். அந்த பழங்களை சாப்பிட்டுவிட்டு இந்த மரநாய்கள் போடும் எச்சத்தில் காப்பி கொட்டைகள் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த காப்பி கொட்டைகளை சேகரித்து காஃபி தயாரிக்கிறார்கள். மரநாய் எச்சத்திலிருந்து கிடைக்கும் இந்த காஃபி லூவ காஃபி என அழைக்கப்படுகிறது. இதன் ருசி வேறு லெவலில் இருக்குமாம். பலரும் இதை விரும்பி குடிக்கிறார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? காஃபி வகைகளிலேயே இந்த லூவ காஃபியின் விலைதான் அதிகமாம். ஒரு கப் லூவ காஃபியின் விலை 100 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை இருக்கிறது. கர்நாடகாவில் கூட இந்த லூவ காஃபி தயாரிக்கப்படுகிறது.